அனைவருக்கும் வணக்கம். கடந்த செப்டம்பர் 14 தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் பகுதியில் 19 வயது தலித் பெண் ஒருவரை 4 சாதி ஆதிக்க வெறியர்கள் மிக கொடூரமான முறையிலே பாலியல் வன்புணர்ச்சி செய்து தூக்கி எறிந்துவிட்டார்கள். அப்பெண்ணின் உடல் முழுக்க காயங்கள், அவளது கழுத்து எலும்பு முறிக்கப்பட்டிருக்கின்றது, முதுகெலும்பு முறிக்கப்பட்டிருக்கின்றது, கால் எலும்புகள் இரண்டும் ஒடிக்கப்பட்டிருக்கின்றது, நாக்கு அறுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு கொடூரமான முறையிலே அந்த சாதி ஆதிக்க வெறியர்கள் அந்த 19 வயது தலித் பெண்ணை கொடூரமான முறையிலே பாலியல் வன்புணர்ச்சி செய்து தூக்கி எறிந்திருக்கின்றார்கள். இப்படி அவள் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கின்ற போதே தன்னை யார் யார் பாலியல் வன்புணர்ச்சி செய்தார்கள் என்பதை அவள் சொல்லி இருக்கின்றார். ஆனாலும் கூட இன்றைக்கு அந்த மாநிலத்தினுடைய ADGP அந்த பெண் பாலியல் வன்புணர்ச்சி செய்யப்படவில்லை என்ற ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இது எவ்வளவு அயோக்கியத்தனமானது! இந்த பெண்ணின் பெண் பாலியல் வன்புணர்ச்சி செய்யப்பட்டால் என்பதற்குரிய மருத்துவ பரிசோதனைகளை அவள் வன்புணர்ச்சி செய்யப்பட்டு எத்தனை நாட்களுக்கு பின் அந்த மருத்துவமனை செய்தது, அல்லது அந்த பெண் பாலியல் வன்புணர்ச்சி செய்யப்பட்டதற்கு எத்தனை நாளுக்கு பின் அவளது உடை பரிசோதிக்கப்பட்டது, இந்த கேள்வியெல்லாம் இந்த ADGP-யினுடைய அறிக்கைக்கு பின்னால் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த பெண் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு மிக மோசமான நிலையிலே அலிகார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே சேர்க்கப்படுகின்றார். அங்கு 28 வரை, செப்டம்பர் 28 வரை போதுமான சிகிச்சை அவளுக்கு கிடைக்காததால் அவளது பெற்றோர்கள் கெஞ்சுகிறார்கள், காவல்துறையிடம் கெஞ்சுகிறார்கள், அரசு நிர்வாகத்திடம் கெஞ்சுகிறார்கள். தன்னுடைய மகள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றால் எந்தவிதமான சிகிச்சையும் போதுமான சிகிச்சையும் தன்னுடைய மகளுக்கு அளிக்கப்படவில்லை, வேறு மருத்துவமனைக்கு மாற்றுங்கள் மாற்றுங்கள் என்று கெஞ்சுகின்றார்கள். ஆனால் செப்டம்பர் 28 வரை அவள் உடல்நிலை மிகவும் மோசமான நிலைமைக்கு சென்ற பிறகுதான் அலிகார் மருத்துவமனையில் இருந்து டெல்லி மருத்துவமனைக்கு மாற்றப்படுகின்றார். டெல்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு 2 நாட்களில் அந்த பெண் உயிரிழந்துவிட்டார். இன்றைக்கு கடந்த 2 நாட்களாக பல்வேறு தலித் அமைப்புகள், பெண்கள் அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் அந்த பெண்ணிற்கு நீதி கேட்ட போராட்டங்களை இந்தியா முழுவதிலும் நடத்தி கொண்டிருக்கின்றன. அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கமும் பல்வேறு இடங்களில் நீதி கேட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பெண்களை பாதுகாப்பதற்கு லாயக்கற்ற யோகி அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் முன்வைக்கின்றோம். அது மட்டுமல்ல, அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அந்த இறுதி நிகழ்ச்சியை கூட செய்ய விடாமல், வீட்டுக்குள்ளே அந்த உடலை கொண்டு வர விடாமல் தடுத்து, அவருடைய உறவினர்களை எல்லாம் வீட்டுக்குள் அடைத்து விட்டு 2 மணிக்கு இடுகாட்டில் சென்று காவல்துறையே அந்த இறுதி நிகழ்ச்சியை நடத்துகின்றது என்று சொன்னால், அந்த காவல்துறை அரசு நிர்வாகம் எத்தகைய சாதிய ஆதிக்கத்தோடு அல்லது எத்தகைய ஆணாதிக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் துவக்கத்தில் இருந்தே பார்க்க முடிகின்றது. எனவே இவர்களது நோக்கம் என்ன? இந்த குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டும், இந்த குற்றவாளிகளை தண்டனையிலிருந்து தப்பிக்க வைக்க வேண்டும் என்பதே அந்த காவல்துறை, அரசு நிர்வாகம், மருத்துவமனை அனைவருடைய நோக்கமாக இருந்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. 14 அந்த பெண் வன்புணர்ச்சி செய்யப்படுகின்றால், 15 அதே உத்தரப்பிரதேசத்திலே ஒரு 22 தலித் பெண் தன்னுடைய கல்லூரிக்கு விண்ணப்பம் வாங்க சென்று திரும்பி வரும்போது 2 கைவர்களால் பாலியல் வன்புணர்ச்சி செய்யப்படுகிறாள். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலே அவள் உயிரிழக்கின்றாள். 16 குழந்தை கத்தி முனையிலே கடத்தப்பட்டு பாலியல் வன்புணர்ச்சி செய்யப்படுகின்றார். உத்தரப்பிரதேசத்திலே கடந்த ஒரு வாரத்தில் 18 பெண்கள் மீது இது போன்று பாலியல் வன்புணர்ச்சி சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. பலர் படுகொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு சுடுகாட்டிலும் எங்களுடைய பெண்களின் பிணங்கள், தலித் பெண்களின் பிணங்கள் எரிந்து கொண்டே இருக்கின்றது. இவ்வளவு ஒரு கொடூரமான ஆட்சியை இந்தியாவில் யாரும் நடத்தவில்லை. இன்னும் சொல்ல போனால், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த 2019 மட்டும் 59,834 வழக்குகள், பெண்கள் மீதான வன்முறை வழக்குகள் ஓராண்டில் மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஓராண்டில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் கிட்டத்தட்ட 60,000 என்று சொன்னால், அது வெளியிலே வந்திருக்கின்ற வழக்கு, காவல்துறைக்கு வந்திருக்கின்ற வழக்கு, அது வந்து நடக்கின்ற வன்முறையில் 5% அல்லது 10% தான். இன்னும் 90% வழக்குகள் காவல்துறைக்கே வருவது கிடையாது.
அது மட்டுமல்ல, காவல்துறைக்கு தைரியமாக வெளியே வந்து நீதி கேட்டால் அவர்களுக்கு என்ன நிலைமை? இது போன்றுதான், இந்த வழக்கு போன்றுதான். குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற முழு ஏற்பாட்டையும் அந்த மாநிலத்தினுடைய காவல்துறையும் அரசு நிர்வாகமும் செய்யும். உண்ணாவிரே நடந்தது அதுதான். ஒரு முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ ஒருவர் 16 வயது தலித் சிறுமியை பாலியல் வன்புணர்ச்சி செய்தார். அதை எதிர்த்து கேட்டதற்காக அந்த குழந்தையின் அப்பா பொய் வழக்கு புனையப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டு சிறையிலே உயிரிழந்தார் என்று அறிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அவருடைய உறவினர்கள் இருவர் சாட்சி சொல்ல தயாராக இருந்த 2 பேர் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த குழந்தை படுகொலை செய்யப்பட்டது. இதுதான் நியாயம் கேட்டு நீதி கேட்டு காவல்துறைக்கு வருகின்றவர்களுடைய நிலைமை இதுதான். எனவே 10% வழக்குகளுக்கு மேல் காவல்துறைக்கு வருவதே கிடையாது. அப்படி இருந்தாலும் சராசரியாக 60,000 பெண்கள் மீது உத்தரப்பிரதேசத்திலே வன்முறைகள் நடக்கின்றது. கடந்த ஆண்டு மட்டும் 4,322 பெண்கள் பாலியல் வன்புணர்ச்சி செய்யப்பட்டிருக்கின்றார்கள் உத்தரப்பிரதேசத்திலே. தினமும் 162 பெண்கள் மீது வன்முறை ஏவப்படுகின்றது. இதுதான் மோடி சொல்லிக் கொண்டிருக்கின்ற ராமராஜ்யம். உத்தரப்பிரதேச மாநிலம்தான் ராமராஜ்யத்தினுடைய முன்னுதாரணமாக மோடி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவர்கள் ஏழை எளிய மக்களை, தலித் மக்களை, ஒடுக்கப்பட்டவர்களை ஏமாற்றி ராமராஜ்யம் என்ற ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு, மதவெறியை மட்டுமே வைத்து இன்றைக்கு அவர்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, எல்லா இட அதாவது பாரதிய ஜனதா கட்சி என்றாலே குற்றவாளிகளின் கூடாரம். காஷ்மீரிலே கத்துவாவிலே 8 வயது சிறுமி அசீஃபா படுகொலை செய்யப்பட்ட போது அந்த குற்றவாளிகளை கைது செய்யக்கூடாது என்று சொல்லி தேசிய கொடியோடு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த எம்எல்ஏ உட்பட பலர் போராட்டம் நடத்தினார்களே. இதுதான் அவர்களது கொள்கை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை. ஆனால் வெளியிலே நாங்கள் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் என்று சொல்லி முழக்கமிடுகின்றார்கள். மோடி சொல்லுகின்றார், நாங்கள் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் என்று சொல்லி. மோடி ஆட்சிக்கு வந்த பின்புதான் தமிழகத்திலே கொத்து கொத்தாக பெண்கள் மீதான வன்முறைகள் ஏவப்படுகின்றது, பாலியல் வன்முறைகள் ஏவப்படுகின்றது, பெண் குழந்தைகள் படுகொலை செய்யப்படுகின்றார்கள். இவர்கள் எப்படி, இவர்களுடைய சனாதன கொள்கை என்பது பெண்கள் ஆண்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. எனவே பெண்களுக்கான சுதந்திரம் நிச்சயம் இந்த மோடி ஆட்சியிலே, யோகி ஆட்சியிலே நிச்சயம் கிடைக்காது என்பதை நாம் உறுதியாக சொல்ல வேண்டியிருக்கின்றது. இந்த வழக்கிலே கூட 4 குற்றவாளிகள் இருக்கின்றார்களே. அடுத்த தேர்தலில் கூட அந்த 4 யாராவது ஒருவருக்கு எம்எல்ஏ தேர்தலில் நிற்பதற்கு சீட்டு கொடுக்கலாம் பிஜேபி. ஏன்னா அது வந்து குற்றவாளிகளின் கூடாரம். இது போன்று பாலியல் வன்புணர்ச்சி செய்பவர்கள், படுகொலை செய்பவர்கள், சிறுபான்மை மக்களை தாக்குபவர்கள், அவர்களுக்கெல்லாம் அரசியலிலே முக்கியமான இடம் தருகின்ற கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. அல்லது இது போன்று சிறுபான்மை மக்களை படுகொலை செய்பவர்களுக்கு பணிகளை, அரசு பணிகளை ஏற்பாடு செய்து கொடுக்கின்ற கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. முகமது இக்லாக் அவர்கள் படுகொலை செய்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெகுமதியை அந்த அரசாங்கம் கொடுத்ததல்லவா? இப்படி குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற ஒரு அரசாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு தொடர்ந்து இந்தியாவிலே, குறிப்பாக உத்தரப்பிரதேசத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. சாதி வெறி, மதவெறி, ஆணாதிக்கத்தினுடைய ஒட்டுமொத்த உருவம்தான் மனுதர்மம். சாதி வெறி, மதவெறி, ஆணாதிக்கத்தின் ஒட்டுமொத்த உருவம்தான் சனாதன கொள்கை. இந்த மோடி பின்பற்றுகின்ற இந்த சனாதன கொள்கையில் பெண்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்பட முடியாது, தலித் மக்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்பட முடியாது, சிறுபான்மை மக்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்பட முடியாது. இந்த கொள்கைதான் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இப்படிப்பட்ட சனாதன கொள்கையுடைய ஆட்சி தமிழகத்திலும் வருவதற்கு துடித்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக அதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இந்த உத்தரப்பிரதேசிலே நடந்த இந்த குற்றவாளிகள் அனைவரும் கடுமையாக தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். அதே போன்று காவல்துறை, மருத்துவத்துறை, அரசு நிர்வாகம் இவர்கள் அனைவரும் குற்றவாளிகள். அவர்கள் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டு அவர்கள் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். பெண்களை பாதுகாக்க லாயக்கற்ற, வக்கற்ற இந்த அரசாங்கம்தான் விவசாயிகளை படுகொலைக்குள்ளே தள்ளுகின்ற புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. கார்ப்பரேட்டுகளை பாதுகாப்பதற்கான புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் பெண்களை பாதுகாக்கின்ற சட்டங்களை இவர்கள் நிச்சயமாக பாதுகாக்க மாட்டார்கள், பெண்களை பாதுகாக்க மாட்டார்கள். எனவே இப்படிப்பட்ட கொள்கை தூக்கி எறியப்பட வேண்டும்.